ஹாய் குட்டீஸ் அண்ட் குட்டீஸோட பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே குட் ஈவினிங். நான் தான் உங்கள் மின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாளுக்கு நாள் இந்த அரசியல் களம் அப்படின்றது பார்த்திங்கன்னா சூடு பிடிச்சி போய்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்து அரசியல் மாற்றங்கள், அரசியல் நிகழ்வுகள் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்தது நடக்குது. ஒரு சில சமயங்களில் எதிர்பார்த்ததை விட மேலே நடந்துடுது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா இப்போ தான் குடியரசுத் தலைவர் தேர்தல் அப்படின்றது நடந்து முடிஞ்சிச்சு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி திரௌபதி மர்மு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அவங்க தான் குடியரசுத் தலைவர் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா இளையராஜா, அவரும் எம்பி ஆயிட்டாரு அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டாலும் தமிழக அரசியல், மேல இருக்கக்கூடிய மத்திய அரசியல், இதெல்லாம் தாண்டி மேற்கு வங்காளத்துலயும் நம்ம எல்லாருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேற்கு வங்காளத்தில் பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரசினுடைய ஆட்சி மம்தா பானர்ஜி தலைமையில் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. இப்போ வரைக்குமே ரொம்ப பெரிய குற்றச்சாட்டுகள்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்த அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு மந்திரியை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஊழல் பணங்கள் நிறைய கொட்டி கிடக்கு அப்படின்றதுக்காக. அது மட்டும் ஒரு சொகுசு பங்களாலாம் நாய்களுக்குன்னே தனியாக ஏசி ரூம்லாம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லி பல விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நடிகை வீட்டிலேருந்து பல கோடி கணக்கில் பணங்கள்லாம் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகள் போய்கிட்டே இருக்கும்போது தமிழகத்தில் இன்னைக்கு அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் மேலே 4000 கோடி ரூபாய்க்கு அதிகமான டெண்டர் ஊழல் முறைகேடு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த வழக்கும் இப்போ விசாரிக்கப்பட வந்திருக்கு அப்படின்னே சொல்லிடலாம். ஏன் அப்படின்னா அரசியல் மாற்றங்கள் அடுத்தடுத்து தமிழகத்தில் மாறிக்கிட்டே இருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்புக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காருன்றதே நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னும் சொல்ல போனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த ஐவரணி நால்வரணின்னு எது அமைக்கப்பட்டாலும் அதுலேயே எடப்பாடி பழனிசாமிலாம் இருந்திருக்காரு. ஸோ சீனியர்ஸ் எல்லாத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனால் நமக்கு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி ஒரு பேரே கேள்விப்படாத ஒன்றா தான் இருந்துச்சு. அதுவும் சசிகலா இனி இவர் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டப்ப யாருப்பா இவர், இவரெல்லாம் அதிமுகலையா இருக்காரு அப்படின்னு சொல்லி என்னோட சேர்ந்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டிருப்பீங்க அப்படின்னு என்னால் தாராளமாக நம்ப முடியும். ஏன்னா நம்ம யாருக்குமே அது வரைக்கும் அப்படி ஒரு பேர் கேள்விப்பட்டதாகவே இருக்காது. எல்லாருமே ஓபிஎஸ் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத விதமாக சசிகலா பழனிசாமி அவர்களை நிலைநிறுத்தினாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்போ தொடங்கின இந்த தர்ம யுத்தம் அப்படின்றது அதுக்கப்புறமா ஆட்சியை காப்பாற்றிக்கணும் அப்படின்றதுக்காக ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து புதிய புதிய பதவிகள்லாம் கொண்டு வந்தாங்க. ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரிலாம் நிறைய பதவிகள்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னாலும் ஆட்சி பறிப்போனதுக்கு அப்புறமா ஒற்றை தலைமை அப்படின்ற கோஷம் ரொம்ப பெருசாக வந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கைகள் இதெல்லாம் தனியாக விடுறது அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய இருந்தால் கூட சரி ஓகே ரெண்டு பேரும் ஒன்றா தான்ப்பா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிலைமையெல்லாம் வெளியே காட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இப்போ ரீசெண்டான டைமில் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒற்றை தலைமை, ஒருத்தர் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை நல்லா கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் தலைமைக்கு கீழே தான் கட்சி முழுக்க முழுக்க ஒன்றா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அனௌன்ஸ் பண்ணாலும் ஆனால் எல்லாருமே பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட பிஜேபி இருக்காங்க இல்லையா அவங்களோட கூட்டணியெல்லாம் வச்சுருந்தாங்க அதிமுக. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி இடைக்கால பொதுச் செயலாளராக வந்ததுக்கு அவங்க ஒரு வாழ்த்து கூட சொல்லலை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. சரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவரே வாழ்த்து சொல்லலை, அதனால் அவர் எங்களை தான் ஆதரிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இபிஎஸ் என்ன சொன்னார் அப்படின்னா அப்படிலாம் கிடையாது, குடியரசுத் தலைவர் தேர்தலில் எப்படி ஓட்டு போடணும் அப்படின்ற ப்ராக்டிஸ் கூட அவங்க எங்களுக்காக தான் கொடுத்தாங்க மேலிடத்துலேருந்து, அதனால் அவங்க எங்களை தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருந்தாலும் சரி ஓகே இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைச்சிரும், அது குடியரசுத் தலைவர் தேர்தலாம் நடந்து முடிஞ்சிருச்சு, அவங்க பதவி ஏற்கிறாங்க. ஸோ நம்ம நேராக போய் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அங்கே போனதாகவும் 3 நாள் பிளான் இருந்துச்சு, ஆனால் ஒரே நாளில் அவர் திரும்பிட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி பல யூகங்கள்லாம் இருந்துக்கிட்டு இருந்தாலும் முக்கியமான காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவருக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லலை அப்படின்றது இபிஎஸோட மனசில் ரொம்ப பெருசாக உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அங்கே போனாங்க இல்லையா மேலிடத்தில் திரௌபதி மர்மு பதவி ஏற்கிறதுக்காக போன இடத்துலையும் இவங்களுக்கு அவ்வளோ மரியாதைலாம் தரப்படலை அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. அதனால தான் 3 நாள் பயணத்தை ஒரே நாளில் முடிச்சுட்டு திரும்பி வந்துட்டார் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்னும் பல விஷயங்கள்லாம் நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி அந்த விழாவில் போய் பங்கேற்றதுக்கு அப்புறமா அவர் எப்பயுமே வழக்கமாக தங்கக்கூடிய அறை இருக்கும் இல்லையா, அந்த அறையை அவருக்காக ஒதுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா இது ஒரு மாஜி சிஎம்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி கூட இருந்த சட்டத்துறை அமைச்சர் இவங்கெல்லாம் போராடி அதுக்கப்புறமா வேறு ரூமை வாங்கி தான் அங்கே தங்கிட்டு வந்தாங்க. ஸோ மத்திய அரசு தான் நம்மளை கண்டுக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாநில அரசும் தங்குற ரூமில் கூட பாலிடிக்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கப்ப பாஜக மேலிடத்துலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் திமுகக்கும் பாஜகவுக்கும் இடையில தான் போட்டி இருக்கணும். ஸோ அதிமுகவும் இருந்துச்சுன்னா அது மும்முனை போட்டியாக போயிடும் அப்படின்றதுனால பாஜகவை இந்த சந்தர்ப்பத்தை வச்சு வளர்த்தெடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த பக்கம் ஆதரவா அந்த பக்கம் ஆதரவான்னு சொல்லாமல் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் ரெண்டு பேரில் அடித்து முடிச்சு யாரோ ஒருத்தர் அவங்க தான் தலைமை அப்படின்றத நிரூபித்து வரட்டும். ஸோ யார் அப்படி நிரூபித்து வராங்களோ அவங்க கூட நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் எலெக்ஷன் டைமில், அது வரைக்கும் நம்ம கட்சியை எப்படிலாம் வளர்த்தெடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவர் மேலே
4000 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கு அப்படின்றது நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் மேலே அடுக்கடுக்கான ஊழல் புகார்கள்லாம் இருக்குது. இந்த சமயத்தில் விஜயபாஸ்கர்லாம் இருக்கார் இல்லையா, அவர் மேலே குட்கா பான் மசாலா அந்த மாதிரியான ஊழல் வழக்குகள்னு சொல்லி தடுத்தடுத்து மாஜி மந்திரி வீடுகள்லையும் பார்த்தோம்னா பெரிய பெரிய ரைட்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்படி அரசியல் நகர்வுகள் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருக்கும்போது இந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, அதாவது இந்த கேஸினுடைய தீர்ப்பு, இந்த கேஸை ரொம்ப விரைந்து முடிக்கணும். அதாவது எடப்பாடி பழனிசாமி இப்போ கழக பொதுச் செயலாளர் வேற ஆயிட்டாரு, அதனால அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய கேஸை ரொம்ப திறம்பட வாதாடணும் அப்படின்னு சொல்லி ஆளுங்கட்சி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கதா ஒரு பேச்சும் போய்கிட்டு இருக்கு. இந்த கேஸ்லேருந்து எப்படியாவது வெளியே வந்துடணும், ஏன்னா கஷ்டப்பட்டு பல கோடிகளை வாரி இறச்சு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்ற இடத்துக்குலாம் வந்தாச்சு. ஸோ இனிமேல் விட்டுட்டோம் அப்படின்னா வேற வழியே கிடையாது, அரசியல் பயணம் அப்படின்றதே முடிஞ்சிடும் அப்படின்றதுனால இபிஎஸ் ஒரு பக்கம் திக்கு திக்குன்ற மனப்பான்மையோடு இருக்காரு. ஓபிஎஸ் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவர் புதுசு புதுசாக மாவட்ட செயலாளர்களை போட்டுக்கிட்டு இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் துணை ஒருங்கிணைப்பாளர் பதவி அப்படின்றத வைத்தியலிங்கம் கிட்ட கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி அதிமுகக்கு போட்டி அதிமுக அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்க, மேலிடத்துலேருந்து சப்போர்ட் இல்லை அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒரு பக்கமாக போய்கிட்டு இருக்க, ஆளுங்கட்சி குறைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இபிஎஸ் மூணு பக்கமும் குத்து வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த பக்கமும் திரும்ப முடியல, இந்த பக்கமும் திரும்ப முடியல, மத்தளத்துக்கு திரும்பின பக்கம்லாம் அடி அப்படின்ற மாதிரி அவரை போட்டு ஆள் ஆளுக்கு அடித்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உட்கட்சி பூசல்களும் இப்போ லைட்டாக எந்திரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியாக இருந்தாலும் இந்த ஊழல் வழக்கு அப்படின்றத சமாளித்து வரதுக்கு இபிஎஸ்க்கு ரொம்ப பெரிய கால அவகாசம்ன்றது பிடிக்கும், அதை தாண்டி ரொம்ப மன வலிமை அப்படின்றது தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கு. மேலிடத்தினுடைய அனுசரணை அப்படின்றது கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் தரப்பு இபிஎஸ் தரப்பு ரெண்டு பேருமே அதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ செஸ் ஒலிம்பியாட் நடக்க இருக்கு இல்லையா, அதுக்காக வரக்கூடிய பிரதமரையும் இவங்க போய் பார்க்கறதுக்கு டைம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்கேயாவது நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இபிஎஸ் முழுக்க முழுக்க நம்பிக்கிட்டு இருக்காரு. அவருடைய கடைசி நம்பிக்கை அப்படின்றதும் அதாக தான் இருக்கு. ஏன் அப்படின்னா மோடி கிட்ட இருந்து ஒரு வகையான அனுசரணை அப்படின்றது கிடைச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ எதிர்கால அதிமுக அப்படின்றது எப்படி போகுது, எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையின் கீழே எப்படி இயங்க போகுது அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெரிய கேள்விக்குறிக்கு உள்ளாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இந்த இஷ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க, எடப்பாடி பழனிசாமி மேலே சுமத்தப்பட்ட குற்றம் அப்படின்றது நிரூபிக்கப்படுமா, இல்லை அவர் விடுதலை ஆகி வந்துருவாரா, எதிர்கால அதிமுக அப்படின்றது எந்த வகையில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்து வேற என்ன டாப்பிக்கில் பேசலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம், அது வரைக்கும் டாடா பை பை.